ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நேற்று நியூஸில் 18 ஜூலை 2022 அன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, இன்னும் வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து எலக்ட்ரிக் பில்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இபி டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப லாஸ்ட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பில் இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் வந்து இபி பில்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு ஆட்சிலையும் வந்து வந்தால் நடக்கிறது தான், அதை பற்றி நம்ம பேச வேணாம். நம்ம வந்து அதுக்கு வந்து அந்த பில் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம எப்படி நம்ம அதிலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கலான்றது தான் இந்த வீடியோ. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சோலார் மூலயமா, ஸோ நம்ம சோலார் இன்ஸ்டால் பண்ணி அது மூலயமா வர கரண்ட்டை உற்பத்தி பண்ணி நம்ம யூஸ் பண்ணி யூனிட்டை குறைச்சி நம்ம பில்லை குறைக்கலாம், அது ஒன்று. அதே மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம யூஸ் இல்லாத டைமில் வந்து ஃபேனோ லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சு அது மூலயமா ஒரு யூனிட்டாக குறைச்சாலும் நமக்கு அது லாபம் தான், சரிங்களா? ஏன்னா நிறையா வீட்டில் வந்து இந்த தப்பு பண்ணுறோம் நம்ம, ஏன் வந்து என் வீட்லேயே நாங்கள் இந்த தப்பு பண்ணுறோம். வந்து ஹாலில் வந்து யாருமே இருக்க மாட்டோம், ஃபேன் ஓடிட்டுருக்கோம், டிவி ஓடிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண நமக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து அதில் ஒரு அரை யூனிட் நமக்கு மிச்சமானாலும் அது நமக்கு சேவிங்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து சோலார் பற்றின வீடியோஸை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஃபைனலாக வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணால் எவ்வளோ நமக்கு வந்து லாபம், எவ்வளோ உற்பத்தி பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ பில் மிச்சமாகன்றதை நான் ஒரு ஸ்லைட் மாதிரி போட்டு நான் காமிச்சிருக்கேன், இதை ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து இந்த சோலார் ஃபீல்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2015லேருந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே நான் இருக்கேன் அந்த ஃபீல்டில், 2014 அந்த டைம்லேருந்து இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச சோலார் பற்றின விஷயங்களை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி அந்த வீடியோவை நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். இதுதான் வந்து இப்போ உள்ள டேரிஃப், அது இப்போ ஃபர்தராக வர பில்லோட டேரிஃப் இது, இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து சோலார் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? சோலாரில் வந்து 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து ஆன் கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஆஃப் கிரிட்னு சொல்லுவாங்க. ஆன் கிரிட்டில் வந்து பேட்டரி வராது, ஆஃப் கிரிட்டில் பேட்டரி வரும். அதை வந்து நம்ம ஃபர்தராக நான் இப்போ நான் அந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கேரளாவில் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 8 ரூபான்றும் போது 500 யூனிட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 ரூபா வருது பில்லு. ஸோ பெங்களூர்லலாம் ஸோ அதே மாதிரி சிஸ்டம் வந்து கண்டிப்பாக நம்ம ஊருக்கும் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போவே நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து 500 யூனிட்டுக்கு வந்து 1500 கிட்ட வரப்போகுது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஃபர்தரில் வந்து 2000, 3000, 4000 வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஃப்யூச்சரில். ஸோ அதனால் அதுக்குள்ளே நம்ம எல்லாருமே சோலாருக்கு மூவ் ஆகிடுவோம். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து ரொம்ப வந்து பணக்கார வீட்டில் தான் இருக்கும், ரொம்ப ரேர் ஏசி வச்சுருக்கிறவங்க வந்து. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயுமே ஏசி இருக்குது. ஸோ நம்ம அந்தளவு நம்ம வந்து மேலே போயிட்டுருக்குறோம், எல்லாருமே ஏசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு 30000 போட்டு ஏசி வாங்குகிறோம் நம்ம, மேலே ஒரு 30000 போட்டு ஒரு சோலார், அதாவது நம்மளே கரண்ட் உற்பத்தி பண்ணி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி பண்ணும் போது நம்ம எந்த பில் ஏற்றினாலும் நம்ம அதை பற்றி பயப்பட தேவையில்லை. இது வந்து எல்லாருமே பண்ணுவோம். நம்ம வந்து சோலாருக்கு மாறுவோம். சோலாருக்கு மாறும் போது நிறைய அதில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. சோலாருக்கு மாறுறப்ப இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைனா கூட, இன்றைக்கி வந்து ஷட் டவுன்னா கூட நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கும். சப்போஸ் புயல் அடித்து ஒரு 10 நாள் கரண்ட் இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கும். இதுதான் வந்து சோலாரோட ப்ளஸ்ஸு. சோலாரில் வந்து மைனஸ்ன்னு பார்த்தா ரொம்ப கம்மி, ஆனால் ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா நிறைய ப்ளஸ் இருக்குது. என் வீட்டில் நான் 7 இயர்ஸாக நான் சோலார் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஆன்கிரிட் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆன்கிரிட் சிஸ்டம் சோலார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு சோலார் பேனல் இருக்குது, அந்த பேனல்லேருந்து உற்பத்தி ஆகிற கரண்ட்டு அது டிசி கரண்ட்டாக வரும். ஸோ நம்ம வந்து டிசி கரண்ட்டை வந்து இன்வெர்ட்டர் வச்சு ஏசி கரண்ட்டாக மாற்றுவோம். அதை நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் கரண்ட்டை வந்து நம்ம வந்து திரும்ப நம்ம இபி கொடுத்துருவோம். எப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 10 லைட்டு வந்து உற்பத்தி பத்து லைட்டு ஒர்க் ஆகிறதுக்கான கரண்ட் வந்து அந்த சோலார் பேனல் உற்பத்தி பண்ணி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் வந்து ஒரு 5 லைட் தான் ரன் ஆகிட்டு இருக்கு, 5 லைட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேலன்ஸ் அந்த 5 லைட் கரண்ட் வந்து மிச்சமாகுது இல்லை, அந்த கரண்ட் வந்து நெட் மீட்டர் வழியாக நம்ம திரும்ப வந்து இபிக்கே வந்து நம்ம கொடுத்துருவோம். இதுதான் வந்து வந்து ஆன்கிரிட் சிஸ்டம். இந்த ஆன்கிரிட்டில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னா, இதுக்கு வந்து பேட்டரி தேவைப்படாது. இப்போ வந்து பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். அந்த 7 இயர்ஸ்க்கு ஒன்று நம்ம பேட்டரி மாற்றுற செலவு இருக்காது. அதே மாதிரி இந்த ஆன்கிரிட்டில் என்ன ஒரு பெரிய மைனஸ்னா, இப்போ இன்கேஸ் நம்ம வீட்டில் வந்து பவர் கட் இருக்குது, இப்போ 2 நாள் வந்து இங்கே வந்து ஷட் டவுன், 1 டே ஷட் டவுனு, இல்லை வந்து 5 நாள் கரண்ட் இல்லைனா இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் வேலை செய்யாது. இதில் உற்பத்தி பண்ணுற கரண்ட்டும் வேஸ்ட்டு. அதே மாதிரி பவர் லாஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் ஒத்து வராது, சரிங்களா? இதுதான் வந்து ஆன்கிரிட்டில் இருக்கிற பெரிய மைனஸ். மற்றபடி இதெல்லாமே வந்து ஓகே. அதே மாதிரி ஆஃப்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10000, 15000 வரைக்கும் இது வந்து விலை கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து ஆன்கிரிட், சரிங்களா?
அது மாதிரி அந்த அந்த நெட் மீட்டரிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து எவ்வளோ நம்ம இபிலேருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம், நம்ம எவ்வளோ இபி கொடுக்குறோம் அதை கணக்கு பண்ணுறது தான் நெட் மீட்டரிங். நம்ம வந்து அதை இது பண்ணி நம்ம வந்து நம்ம எவ்வளோ பில்லு வருதோ நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணி நம்ம வந்து இபிக்கு வந்து கட்டிக்கலாம். இது வந்து ஆன் கிரிட். இப்போ பார்க்க போகிறது ஆஃப் கிரிட். இது பாருங்கள், அதே சேம் டைப் தான், இன்வெர்ட்ரு இருக்கும், பேட்டரி இருக்கும். இதில் பேட்டரி என்னென்னா, இது வந்து நம்ம யாருக்கும் நம்ம கரண்ட் உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்க மாட்டோம். சோலார் பேனல்லேருந்து வர கரண்ட்டை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், மிச்சமாக வர கரண்ட்டை பேட்டரியில் சேவ் பண்ணுறோம். அங்கே என்ன பண்ணோம், ஆன் கிரிட் என்ன பண்ணுறோன்னா, மிச்சமாக வர கரண்ட்டை வந்து நம்ம வந்து இபி கொடுக்குறோம், ஆஃப் கிரிட்டில் வந்து மிச்சமான கரண்ட் வந்து பேட்டரி கொடுக்குறோம். பேட்டரியில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு சோலார், அதாவது வெயில் போனதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே அந்த பேட்டரியில் உள்ள கரண்ட்டை வந்து இன்வெர்ட்டர் என்ன பண்ணுது, ஏசி கரண்ட்டை மாற்றி நம்ம வந்து வீட்டுக்கு கொடுக்குது. இது வந்து நைட்டு ஒரு 9-10 மணி வரைக்கும் நம்ம யூஸ் வச்சு போக இந்த இந்த பேட்டரியில் உள்ள கரண்ட் வந்து ஓடும், அதுக்கப்புறம் வந்து நம்ம இபி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃப் கிரிட். இதுதான் அந்த நான் சொன்ன பில் சைக்கிள். 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ உள்ள ஸ்கீமில் 1350 ரூபா, சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து சோலார் போட்டிங்கன்னா 250 யூனிட் தான் நீங்கள் பில் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 250 யூனிட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 410 ரூபா தான் பில்லே வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா நமக்கு வந்து ஒரு பில் சைக்கிளில் நம்ம 700 ரூபா நமக்கு ரெடியூஸ் ஆகுது. 1 kW போட்டோம், ஆஃப் கிரிட் சிஸ்டம் போட்டோம் அப்படின்னா, ஆன் கிரிட் போட்டாலும் சரி ஆஃப் கிரிட் போட்டாலும் சரி, இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள், இதில் தெரியும் உங்களுக்கு. 1 kW இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4-5 யூனிட் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம். அது மூலயமா நமக்கு ஒரு ஒரு பில் சைக்கிளில் வந்து 800 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் யூஸ் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். வருஷத்துக்கு 6000 வந்து நம்ம 6000-8000 வரைக்கும் சேவ் பண்ணலாம். அதாவது ஒரு பில் சைக்கிள், ஒரு பில் சைக்கிள் வந்து நம்ம வந்து 400-600 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மினிமம் 1 kW சோலார் பேக்கேஜ் போடணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து 1 kW நம்ம போடுறோம் அப்படின்னா வந்து 2 மாதத்துக்கு வந்து ஒரு 250-300 யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கும். நம்ம 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 300 மைனஸ் பண்ணும்போது 200 யூனிட் தான் நம்ம பில் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி வந்து 300 யூனிட் தான் நாங்கள் யூஸே பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கும் சோலார் போடலாம். அவங்க வந்து ஒரு 0.5 kW சோலார் போடலாம். அது வந்து ஒரு 30,000-40,000 அந்த ரேஞ்சில் தான் வரும். அதே மாதிரி வந்து சோலார் வந்து மினிமம் பேக்கேஜ் வேறு வந்து ஒரு 5 லைட் மட்டும் எரியணும் அப்படின்னா நாங்கள் அதுக்கும் சோலார் பண்ணி கொடுக்குறோம், 10,000 பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போது இனிமேல் வந்து இன்வெர்ட்டர் வாங்குறவங்க தயவுசெய்து சோலார் இன்வெர்ட்டரும் சோலார் பேட்டரியும் வாங்குங்க. ஏன்னா நீங்கள் சோலார் இன்வெர்ட்டரும் சோலார் பேட்டரி வாங்கும் போது ஃபியூச்சரில் சோலார் பேனல் மட்டும் ஆட் பண்ணால் வந்து நீங்கள் போதும். நீங்கள் வந்து நார்மல் இன்வெர்ட்டர் வாங்கிட்டா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நான் சோலார் இன்வெர்ட்டராக மாற்ற அப்போ நம்ம வந்து மாற்றுறப்போ நம்ம அதுக்கான ஒரு நம்ம செலவு பண்ணணும். ஏன்னா இப்போ நார்மல் இன்வெர்ட்டர் பேட்டரியே வந்து 25,000 வந்துடுது. ஸோ வந்து நீங்கள் மேலே ஒரு 10,000 போட்டால் சோலார் செட்டப்பே வாங்கிடலாம், சோலார் பேனலோடு சேர்த்து வாங்கிடலாம். அதனால் எல்லாருமே வந்து சோலாருக்கு மூவ் ஆகும். சோலார் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். சோலார் உங்கள் வீட்டுக்கு பண்ணணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.